பிரதீப் சார் வந்து நிறைய டாஸ்க் எல்லாம் டெய்லி கொடுப்பாங்க, டெய்லி போன் பண்ணி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் டெய்லி அதெல்லாம் செக் பண்ணுவாரு, பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்ற மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் சார் கிளாஸும் வந்து அப்படிதான் இருக்கும், நல்லா ரியல் டைம் எக்ஸாம் வச்சு சொல்லுவாங்க, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருந்துச்சு. அப்போ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, இங்கேருந்து போயிட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கம்பெனி அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இங்கே பேசிக் ப்ரோக்ராமிங் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பேசிக் ப்ரோக்ராமிங் முடிச்சுட்டு ஜாவாவுக்கும் பைத்தானுக்கும் போயிருக்கீங்க. அது லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுனால எப்படி திங்க் பண்ணணும், எந்த வேலை திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு. கம்யூனிகேஷன் கிளாஸ் அதெல்லாம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்து நல்லா இருக்கும். ஒரு கிராமர் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், எந்த மாதிரி விதத்தில் பேசணும், ஸ்பீடு அந்த இதெல்லாம் கரெக்டாக கரெக்ட் பண்ணாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கம்பெனியில் என்ன மாதிரி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு? இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் வச்சுருந்தாங்க, அப்புறம் டெக்னிக்கல் ஜாவா ஆப்டிடியூட். நீங்கள் ஆப்டிடியூட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? அது எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து நான் ரெண்டு நாள் தான் அட்டன் பண்ணேன். சரி சரி. அப்புறம் டெக்னிக்கல் இது இருந்துச்சு, அட்டன் பண்ணி முடிச்சோடனே ஹெச்ஆர் கொடுத்துருப்பாங்க. என்ன அந்த ஹெச்ஆரில் பார்த்தோன்னா ரெசியூமில் பைத்தான் இருந்தோன்னா ஜாவா எதுவும் கேட்கல, எல்லாமே பைத்தான்லேயே கேட்டாங்க. இப்போ பைத்தானில் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இதை கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க ஏதாவது அங்க இருந்து ஏதாவது இங்க மிஸ் பண்றீங்களா? அங்க போய் இது கத்துனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ லினக்ஸ் பேசிக்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். எங்க போனாலுமே வந்து லினக்ஸ் தான் இது பண்றாங்க. ஸோ அந்த லினக்ஸ் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ அவங்க ப்ராஜெக்ட்ல அவங்க ஆட் பண்ணிருக்காங்க, அந்த லினக்ஸ் வந்து இப்போ லினக்ஸ் ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க ஜாப் நாங்க என்ன மாதிரி ஜாப் நீங்க பண்ணப்போ? டெவலப்பர் ஜாப் பண்ணுறோம். ஜாவா, அதுக்கப்புறம் பைத்தான் வந்து சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இதில் சர்ச் பண்ண சொன்னாங்க. அவங்க இப்போ வந்து ஒரு பைக்கை வந்து அதில் ஜிபிஎஸ் மாடியில் இது பண்ணிட்டு எப்படி அதை ட்ராக் பண்ணலான்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் மாடியில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி காம்பனன்ஸ் அதெல்லாம் சர்ச் பண்ண சொல்லிட்டு அதை எப்படி கோடி பண்ணலான்ற மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய க்வெஸ்சன்ஸ்? அஜேஷ். பிரதீப் சார் பேர சொல்ல. பிரதீப் சார் வந்து காலமாக மறுத்தாரு, ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த கேவ் பண்ண மாட்டாரு. முத்து சார், முத்து சார் கிளாஸ் முத்து சார் டைமிங்ல வர வந்துடுறாரு, அதனால கொஞ்சம் கிளாஸ் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். எல்லாரும் வேலை தேடுறவங்களுக்கு உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்வைஸ் எல்லாம் இல்லை. நீங்க என்ன, இப்போ இந்த கம்பெனி இன்டர்வியூ போயிருக்கீங்க, இந்த கம்பெனியில செலக்ட் ஆயிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணீங்க? இது வரைக்கும் வேலை கிடைக்காம இருந்திருக்கு, ஒரு மூணு நாலு மாசமா அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போயிருக்கீங்க. என்ன தப்பு மெஜாரிட்டி ஃப்ரெஷர்ஸ் பண்றாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களையும் சேர்த்து நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இன்டர்வியூ உங்களுக்கு அட்டன் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு ப்ராப்பரான வேலை அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் போயிட்டு சீரியஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும், ஒழுங்காக தெரிஞ்சுட்டு போகணும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. மெஜாரிட்டி ஃப்ரெஷர்ஸ் இதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, அந்த பையன் ஏதோ பண்ண தெரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணால் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.